அன்பும் ஆதரவும் நிறைந்த தமிழக மாணவர்களுக்கு கோல்டன் மேக்ஸின் இனிய வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போற கணக்கு, ஒரு மாணவன் இறுதி தேர்வில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் இரண்டிலும் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.5, ஒன்றிலும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.1, ஆங்கில தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கான நிகழ்தகவு 0.75 எனில் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? இந்த கேள்வி 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் புள்ளியியலும் நிகழ்தகவும் அப்படிங்கிற பாடத்தில் அலகு பயிற்சி 8ல் கணக்கு எண் 11ஆவது கணக்காக வந்திருக்கு. இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் முதல்ல கொடுத்துருக்கிற கேள்வியை நமக்கு புரிகிற மாதிரி மாற்றி எழுதிக்கிறேன். ஸோ ஆங்கிலம் அப்படிங்கிறத இ அப்படிங்கிற வார்த்தையிலும் தமிழ் அப்படிங்கிறத டி அப்படிங்கிற வார்த்தையிலையும் குறிக்க போகிறேன். இங்கே நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. எதனுடைய நிகழ்தகவு? ஆங்கிலம் மற்றும் தமிழினுடைய நிகழ்தகவு. இதனால் பி ஆஃப் இ வெட்டு டி அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே பி ஆஃப் அப்படின்னு ஏன் போட்டேன் அப்படின்னா, நிகழ்தகவு 0.5 அப்படின்னு வந்திருக்கிறதுனால. அடுத்தது ஆங்கிலம் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால ஈனும், தமிழ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால டீனும் போட்டிருக்கேன். நடுவில் மற்றும் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுக்கனால வெட்டு போட்டிருக்கேன். இப்போ அதே போல் அடுத்தது பாருங்கள், ஒன்றிலும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான. இதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றிலும்னா ஆங்கிலத்திலும் மற்றும் தமிழிலும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதனால் பி ஆஃப் இ பார் வெட்டு டி பார் ஈக்குவல் டு 0.1 எழுதுகிறேன். மேலே எழுதுனதுக்கும் கீழே எழுதுனதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே வெறும் இ மட்டும் இருக்குது, இங்கே இ பார் அப்படின்னு இருக்குது. இ மட்டும் போட்டால் தேர்ச்சி பெற்றுட்டான்னு அர்த்தம், இ பார்னு போட்டால் தேர்ச்சி பெறவில்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ இங்கே இங்கிலீஷ்லேயும் தேர்ச்சி பெறல, ஸோ இங்கிலீஷுக்கு மேலே கோடு போட்டிருக்கேன். தமிழ்லேயும் தேர்ச்சி பெறல, ஸோ தமிழுக்கு மேலே கோடு போட்டிருக்கேன். நடுவில் ஏன் வெட்டு போட்டிருக்கேன்? மற்றும்ங்கிற வார்த்தை இதில் மறைமுகமாக வந்திருக்கு, ஸோ அதனால் இங்கே வெட்டு போட்டிருக்கேன். சரி, அடுத்தது ஆங்கிலத்தில் தேர்ச்சி அடைவதற்கான நிகழ்தகவு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பி ஆஃப் இ ஈக்குவல் டு 0.75 கொடுத்துட்றேன். இப்போ தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. ஸோ இதை பி ஆஃப் டி அப்படின்னு சொல்லி கேள்விக்குறி போட்டாச்சு. ஏன்னா நாம் தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நான் பி ஆஃப் இ யூனியன் டி அப்படிங்க ஒன்றை கண்டுபிடிக்க போகிறேன். இதற்கு ஃபார்முலா 1 - பி ஆஃப் இ பார் வெட்டு டி பார். இது நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க 0.1. ஸோ 0.1 எடுத்து எழுதிக்கிறேன். 1லேருந்து 0.1 கழிச்சா 0.9. இப்போ இதற்கு ஃபார்முலா எழுத போகிறேன். பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்படிங்கிற ஃபார்முலா, பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. அதையே ஏக்கு பதிலாக ஈயும் பிக்கு பதிலாக டீயும் போட்டு எழுத போகிறேன். ஸோ பி ஆஃப் இ ப்ளஸ் பி ஆஃப் டி மைனஸ் பி ஆஃப் இ வெட்டு டி. பி ஆஃப் இ வெட்டு டி அப்படிங்கிறது 0.5. பி ஆஃப் இ அப்படிங்கிறது 0.75. ஸோ பி ஆஃப் இக்கு பதிலாக இதையும் பி ஆஃப் இ வெட்டு டிக்கு பதிலாக 0.5 எழுதிக்கிறேன். இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 0.25. ஸோ இந்த 0.25 அந்த பக்கம் போணுச்சுன்னா மைனஸ் ஆகும். ஸோ 0.9 மைனஸ் 0.25 இதை கழித்தோம்னா நமக்கு கிடைக்கிறது 0.65. ஸோ பி ஆஃப் டி தான் நமக்கு தேவை. ஸோ நம்மளுடைய ஆன்சர் 0.65. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.